press the bell icon on YouTube and don't miss another update. இந்தியாவில் ஒரு முக்கியமான குடும்ப கட்சி தேர்தலில் நிற்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்தியமாக நம்ம எதிர்பார்க்குற கட்சி கிடையாது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து மூணு தலைமுறையாக ஆண்டக்கூடிய கட்சி, அங்கே உள்ள ரெண்டு பார்ட்டியுமே இங்கே தேர்தலில் நாங்கள் நிற்க போகிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க காரணமாக சொல்லக்கூடியது, ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் தேர்தலை நிற்போம், அது வரைக்கும் தேர்தல் கிடையாது அப்படிங்கிறதான். சரி, இவ்வளவு காலம் ஜம்மு காஷ்மீரில் என்ன வளம் கொடுச்சிச்சு, எதனால் இவங்க தொடர்ந்து தேர்தல் நின்னாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தொடர்ந்து தீவிரவாதிகள் பிடியில் இருந்தாலும் சரி, அந்த மாநில முதலமைச்சராக ஆயே தீர்வேன்னு ரெண்டு கட்சியுமே போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அங்கேருந்து விலகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு போலியான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, போன தேர்தலிலேயே பிஜேபி அங்கே கணிசமான தொகுதிகளை கைப்பற்றினால தான் பிஜேபியோட ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த இருபெரும் கட்சிகளுமே இருந்துச்சு. அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த கூட்டணி ஆட்சி முறிவுக்கு பெற்றுச்சு, கவர்னர் ஆட்சி கீழே இருந்துச்சு. அந்த நேரங்களில் தான் ஆர்டிகல் 370 விட்ரா பண்ணப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் என்ன மாதிரி நிலைமை அங்கே மாறி இருக்கு அப்படின்னு கேட்டால், அங்கே மிகப்பெரிய அளவில் தீவிரவாதம் குறைக்கப்பட்டிருக்கு, பிரிவினவாதி குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. அப்போ அந்த மண் சார்ந்த அரசியல் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அது ரெண்டுமே இந்த ரெண்டு கட்சிக்கு எதிராக இருக்கு. காரணம், இந்த ரெண்டு கட்சி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே மிகப்பெரிய ஒரு ராஜா ஜமீன்தார் போல தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அங்கே போடக்கூடிய திட்டங்கள் எதுக்குமே கணக்கு கிடையாது, எல்லாமே இவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு தான். அது போக அங்கே ரொம்ப காலமாகவே மிகப்பெரிய ஒரு சதவீதத்தினருக்கு ஓட்டுரிமை கிடையாது. அந்த மிகப்பெரிய சதவீதத்தினருக்கு ஓட்டுரிமை வரப்போகுது அப்படிங்கிறதான். இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா பிஜேபி ஏற்கனவே பெற்ற வெற்றி, அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய அந்த புதிய வாக்காளர்கள் ரெண்டுமே இணைஞ்சா பிஜேபி அங்கே தனித்தே ஆட்சி அமைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது, ஊழல் கரைபடிந்த இந்த நபர்கள் ஒழிக்கப்படுவார்கள், அதுக்காக முன்கூட்டியே வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தொடர்ந்து வேற விதமான அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறக்காக தான் இவங்க தேர்தலை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வேற சில பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய செயல்கள்லையும் ஈடுபடக்கூடும் அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது அப்படிங்கிறதான் டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது.